திருமணம் செய்த நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதே மாதிரி நீங்கள் என்ன லக்னமோ லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியதும் எட்டுக்குரியதும் பெண்ணுக்கு, அதே மாதிரி வந்து லக்னத்திற்கு வந்து ஏழுக்குரியவர் அப்படின்றது வந்து ஆணுக்கு அப்படின்றத எடுத்துக்கலாம். இப்போ நாம் வந்து ஒரு பெண்ணை தேர்ந்தெடுத்தாலும் ஒரு ஆணை தேர்ந்தெடுத்தாலும் அவங்களுடைய வாழ்க்கை அப்படின்றது வந்து நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது, அது வந்து அடுத்த டாபிக் கண்டிப்பாக நம்ம போட போகிறோம். அதே மாதிரி இப்போ வந்து என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் வந்து எல்லா நாளும் நமக்கு வந்து எல்லா நாளும் எல்லா நட்சத்திரமும் நமக்கு வந்து சிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நட்சத்திரம் தீர்மானிக்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய திருமண நாள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நம்ம உணர்ந்து இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லா இருந்திருக்குமா, இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணதுனால நம்மளோட வாழ்க்கை அப்படின்றது வந்து சங்கடமா சந்தோஷமா அப்படின்றது வந்துச்சு தான் இன்னைக்கு டாபிக் அப்படின்றத பேசலான்னு இருக்கேன். பொதுவாக நமக்கு வந்து வாழ்க்கை அப்படின்றது வந்து பத்து பொருத்தம் பார்த்தாலும் அந்த வாழ்க்கை அப்படின்றது வந்து பிரிதலையும் புரிதல் இல்லாத வந்து ஒரு சங்கடத்தையும் ஏற்படுத்துது. அதனால் நமக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நம்ம சந்திக்கிறோம். அப்போ அப்படிப்பட்ட நம்மளுடைய வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து நாம் எந்த நாளில் கல்யாணம் பண்ணோம், எந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணோம், இந்த கல்யாணம் பண்ணதுனால நம்மளுடைய வாழ்க்கை வந்து எப்படி இருக்குது அப்படின்றது தான் இப்போ வந்து பண்ண போகிறோம். பொதுவாக நம்ம வந்து பத்து பொருத்தம் பார்க்குறோம். அதே மாதிரி வந்து இந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணலாமா அப்படின்றது வந்து பொருத்தம் பார்க்குறவங்கள்ட்டே கேட்கணும். கல்யாணம் மண்டபம் அப்படின்னு பார்க்குறோம், கல்யாணம் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்யாண மண்டபத்தை நம்ம பார்க்குறோம். அதுக்கப்புறமா வந்து சொந்தக்காரங்களை வந்துட்டு கரெக்டாக வந்துடுவாங்களா அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி வந்து நமக்கு லீவு நாளா அப்படின்றத பார்க்குறோம். ஆனால் யாருமே வந்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணால் நமக்கு நல்லாயிருக்கும், இந்த நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றத வந்து யாருமே தீர்மானிக்கலை அப்படின்றது தான் உண்மை. இப்போது நம்ம வந்து இப்போ ஒரு லைஃப் செக்ஷனாக நம்ம வந்துட்டு இதை போடுறோம் அப்படின்னா, இப்போ வந்து உங்களுடைய ஜாதகத்தில் உங்களுடைய நட்சத்திரம் அப்படின்றது ஒன்று இருக்கும். அதே மாதிரி வந்து ஆணனுடைய நட்சத்திரம், பெண்ணனுடைய நட்சத்திரம், ஆணனுடைய லக்னம், பெண்ணனுடைய லக்னம், இந்த மாதிரி வந்துட்டு இருக்கும் இல்லையா. இப்போ இந்த லைஃப் செக்ஷனை பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் வந்து திருமணம் பண்ணீங்க அப்படின்றத நீங்கள் வந்து குறிப்பு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ குறிப்பு எடுத்து வச்சுக்கும் போது நாம் வந்து இப்போ சொல்லக்கூடிய அந்த நாள் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களுக்கு ஆப்டாக இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்களோட வாழ்க்கை இப்படி இருக்குது, எங்களோட வாழ்க்கை சந்தோஷத்தில் இருக்குது அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஜாதகம் அப்படின்றது வந்து உங்களுடைய லக்னத்திற்கு ஏழுக்குரியவன் எட்டுக்குரியவன் அவன் யார், இப்போ கல்யாணம் பண்ணத்து நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து நீங்கள் பிறந்த லக்னத்திற்கு ஏழாம் இடத்தினுடைய லக்னம் நின்ற நட்சத்திரமும் அதே மாதிரி ஏழு எட்டு நின்ற நட்சத்திரமும் ஒன்றுக்கு ஒன்று காம்பினேஷன் இருக்கா. ஏன்னா எப்போவுமே நம்மளுடைய லக்னம் இருக்கு இல்லையா, அந்த லக்னம் என்பது லக்னத்திற்கு ஏழாம் இடத்துக்குரியவன் அவன் வந்துட்டு என்ன எந்த நட்சத்திர சாரம் வாங்கியிருக்கிறானோ அந்த நட்சத்திர சாரத்தினுடைய அந்த ஒரு கிரகமும், அதே மாதிரி வந்து நமக்கு வந்து என்னைக்கு திருமணம் பண்ணுறோமோ அந்த நட்சத்திரத்தினுடைய கிரகமும் ரெண்டும் நட்பாகணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். அது ரெண்டும் வந்துட்டு நீச்சமான கிரகமாக இருந்தாலும் அதே மாதிரி பகையான கிரகமாக இருந்தாலும் பாதகமான கிரகமாக இருந்தாலும் மறைவான கிரகமாக இருந்தாலும் இல்லை பாப கிரகங்களோடு சேர்ந்தாலும் அது வந்து கல்யாண வாழ்க்கையை வந்து கசந்து விட்டுரும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கணும். அதனால் வந்து உங்களுடைய ஜாதகமும் உங்களுக்கு தேவை. அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கங்க. இப்போ கல்யாணம் பண்ண நட்சத்திரத்தை இப்போ நீங்கள் வந்து நேரடியாக நம்ம வந்து இப்போ பேசும்போதே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஆனால் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் அதே மாதிரி வந்து கல்யாணம் பண்ணுற நட்சத்திரத்துக்கும் ரெண்டு பேருக்கும் காம்பினேஷனில் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உங்களோட ஜாதகத்தை பார்த்தா மட்டுமே தெரியும். அதனால் வந்துட்டு இதிலேயே வந்துட்டு கம்பேர் பண்ண வேண்டாம். அதனால் உங்களுடைய டீட்டெயிலான வாழ்க்கை நிலை எப்படி இருக்குது அப்படின்றத
ஃபுல் ஜாதகம் பார்த்தா மட்டுமே அது தெரியும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. இப்போது நம்ம வந்து திருமண நட்சத்திரத்தை முதல்ல நம்ம வந்து பார்க்கலாம். இந்த உத்திராட நட்சத்திரம் அப்படின்றது வந்து இது வந்து ஒரு மலட்டு நட்சத்திரங்க. மலட்டு நட்சத்திரம் அப்படின்றது வந்து ஒரு பெருசாக வாழ்க்கை நிலையை வந்துட்டு கொண்டு போகுமான்னு பார்த்தா ஆவரேஜ் கணக்கில் தான் கொண்டு போயிட்டுருக்கோம். அப்போ வந்துட்டு என்ன, இது பெருசாக வந்து குடும்பத்தை வந்து பிரிச்சிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. குடும்பத்தை வந்து பறித்து எடுத்துகிட்டு போயிருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆக மொத்தத்தில் வந்து லைஃப் அப்படின்றது வந்து எது கல்யாணம் பண்ணுறோம், லைஃப்பில் வந்துட்டு ஒரு வாழ்க்கை நிலை உயரணும், நல்லா நம்ம படிப்படியாக முன்னேறணும், நம்மளை வந்து நாலு பேர் மதிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஸ்டேஜுக்கு தானே நம்ம வந்து பண்ணுறோம். எப்படி இருக்கும்போது அது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் நிலையிலேயே கொண்டு போகும். அப்போ வந்து என்னாக்கா வந்து இருக்க இடம் இல்லாமல், போக்குவரத்துக்கு வாகனங்கள் இல்லாமல், அதே மாதிரி வந்து வாழ்க்கையில் வந்து உயர்வு நிலை இல்லாமல் இந்த மாதிரி வந்து ஒரு விஷயங்கள்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அப்போது வந்து நம்மளுடைய ஜாதகத்தினுடைய அதிர்ஷ்டம்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் நமக்கு கிடைச்சிரும், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் என்ன வண்டி பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த உத்திராடம் என்பது பார்த்திங்கன்னா லேட் பிக்கப். அப்போது ஒரு வாழ்க்கையை வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொன்னால் இந்த உத்திராட நட்சத்திரத்தில் வந்து கல்யாணம் பண்ணால் இது வந்து கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரத்துக்கு நம்ம வந்து வேறு எதனா ரீமேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் பண்ணிடாதீங்க, அது தப்பு அப்படின்றத எடுத்துக்கணும். சரி, இந்த உத்திராட நட்சத்திரத்தில் கல்யாணம் பண்ணிட்டோம், அடுத்தது நம்மளோட வாழ்க்கை நிலை அப்படின்றது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை நிலை அப்படின்றதும் நமக்கு வந்து உயர்வு நிலைக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அண்ணாமலேஸ்வரர் அந்த ஈஸ்வரர் கோவிலுக்கு நீங்கள் மாதா மாதம் பௌர்ணமி அன்னைக்கு நீங்கள் கிரீவலம் அப்படின்றது வந்து சுற்றிட்டு அந்த கிரீவலம் சுத்தம் போது வந்து பார்த்தீங்கன்னா என்ன அப்படின்னாக்கா வந்து எத்தனை மொத்தம் 14 கிலோமீட்டரோ என்னவோ அது ஒரு ஒரு கிலோமீட்டருக்குமே ஒரு ஒரு தேங்காய் ஒரு ஒரு எலுமிச்சம்பழம் நீங்கள் போவாந்துடும். நீங்கள் வந்துட்டுனாக்கா ஓரமாக நீங்கள் வந்து உடச்சிட்டு நீங்கள் வந்து போகணும். இந்த மாதிரி பண்ணிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றது மாறும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேயும் போகும்போது ஒரு 21 சுமங்கலிகளுக்கு நீங்கள் அன்னதானம் பண்ணிட்டு வர்றது அப்படின்றது அது ஏழையா பணக்காரங்களா நீங்கள் வந்து பார்த்து பார்த்து பண்ணாதீங்க, ஓகேங்களா? அது வந்து நீ ஏழையாக இருந்தாலும் பரவாயில்ல, பணக்காரங்களாக இருந்தாலும் பரவாயில்ல. ஆக மொத்தத்தில் வந்துட்டு 21 அன்னதானம்ன்றது 21 பேருக்கு நீங்கள் பண்ணிட்டு வரும்போது வந்து உங்களோட வாழ்க்கை நிலை அப்படின்றது உயரும். அதே மாதிரி வந்து வீட்டில் வந்து அண்ணாமலருடைய படம், அது வந்து உண்ணாமலை சமயத்தை அண்ணாமலேஸ்வரராக வேண்டாம், வெறும் அண்ணாமலையார மட்டுமே நீங்கள் வீட்டில் படமாக வச்சு அவருடைய சிவா அஷ்டோத்திரம் 108 சொல்லி அவருக்கு வந்து தேங்காய் பழம் பூவத்தில் பார்க்க வச்சு நீங்கள் வந்து வார வாரம் தேங்காய் பழம் போடும், டெய்லி வந்து 2 வெத்தில் பார்க்க பழம் மட்டும் போகிறோம் வச்சு சிவாஷ்டோத்திரம் படித்து அவரை வணங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து வாழ்க்கை நிலை அப்படின்றது உயரும்.